வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இனியல் டைரி பார்த்து ரசிங்கள். இப்போது நம்ம சேப்பங்கிழங்கு 65. தேவையான பொருட்கள்: கடலைமாவு 1 கப்பு, பச்சரிசி மாவு 1/2 கப்பு, மிளகாத்தூள் தேவையான காரத்துக்கு, மிளகுத்தூள் தேவையான அளவு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஓமம் கொஞ்சம், தூள் உப்பு கொஞ்சம். சேப்பங்கிழங்க வேக வச்சு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கணும். எல்லா கலவையும் கலந்து நான் இந்த பொடியை தயாரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெட்டி இந்த பொடியில் இப்படி செஞ்சு ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை 1/4 மணி நேரமோ ஊற வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். சிக்கன் 65 செஞ்சுருப்பீங்க, எக் ஃப்ரை செஞ்சுருப்பீங்க, வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கும் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக சாப்பிட்லாம், ருசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கேஸில் கடாயை வச்சு தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கேஸ் பற்ற வச்சுடுங்க. எண்ணெய் காயணும். புலாவுக்கு சைட் டிஷ் வச்சுக்கலாம், ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஆவி மேலே வரும். இப்போது கையில் பத்திரமாக பார்த்து போடுங்க, படாமல். ஓமத்தோட டேஸ்ட்டு பார்த்தீங்களா, அப்படியே அந்த எண்ணெயில் தெரியுது. ஏன் ஓமம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு வகையினாலே ஒரு வித வாய்வு தொல்லை, முட்டி கை கால் வலி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஓமத்தை போட்டோம்னா ஜீரண சக்தியை கொடுக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் ஓமம் போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரிங்களா, பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்கவே, செவக்க எடுங்க, அருமையாக இருக்கும். கருப்பு கலரில் எடுத்துடாதீங்க, அப்படி உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சதுன்னா கேஸை ஸ்லோ பண்ணிக்கோங்க. எப்படி முறுமுறுன்னு வந்திருக்கு, கிண்ணத்தில் போடச்சு அந்த சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா. சேப்பங்கிழங்க கோல கோலன்னு இருக்கும், வாழை வழன்னு இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் புதுமையாக செஞ்சு கொடுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா. நான் சோள மாவு கூட சேர்க்கல, இதில் ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்கு பாருங்க. நல்ல செவக்க எடுத்தீங்கன்னா இன்னும் பார்க்க அருமையாக இருக்கும், கலரே போடாமல் உங்களுக்கு சிகப்பு கலரில் கிடைக்கும். என்னடா சிகப்பு சாரி கட்டிக்கிட்டு சிகப்பு கலரை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவ்வளோதாங்க, சேப்பங்கிழங்கு 65 ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு ரசமோ இல்லை தயிர் சாதத்துக்கோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நல்ல ஒரு ரிச் டின்னர் கொடுக்கச்ச கூட வித்தியாசமாக செய்யலாம். எப்போ பார்த்தாலும் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி வித்தியாசமாக இல்லாமல் இந்த மாதிரி கொடுங்க. மாவு வாசனை, பச்சரிசி மாவோட வாசனை, ஓமத்தோட வாசனைலாம் பார்த்தீங்களா, எல்லாம் சேர்ந்து இந்த கலவையே ஒரு மாதிரி வாசத்தை தரது பார்த்தீங்களா. வேலைக்கு போகிறவங்களும் கூட கவலை கிடையாது, இது ரொம்ப ஈஸி. நீங்கள் நைட்டே இதெல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் இதை மாதிரி கலந்து மாவு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு எண்ணெயை ஊற்றி கடாயில் பொறிச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு நேரம் இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம். இதை பாருங்க, நைட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஈஸி. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வித விதமாக கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நம்ம மருமக நம்ம ஒய்ஃபு கொடுக்காங்க, நம்ம அம்மா கொடுக்காங்க, வேலைக்கு போனால் கூட வித விதமாக தராங்க நமக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. சேப்பங்கிழங்கு வேக வைக்கிறதுல கூட ஒரு முறை இருக்குங்க. நீங்கள் குக்கரில் போட்டோ இல்லை டைரெக்டாக பாத்திரத்தில் தண்ணி ஊற்றியோ சேப்பங்கிழங்கு போட்டு வேக வைக்கக்கூடாது. இட்லி பானை இருக்கு இல்லைங்களா, அதில் அடியில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நடுத்தட்டில் கிழங்கு நல்லா அலசி அந்த தட்டு மேலே இட்லி மாவு ஊற்றுறதுக்கு பதில் கிழங்கு வச்சு
ஒரு அரை மணி நேரமோ இல்லை 20 நிமிஷமோ நல்லா சிம்மில் வச்சுட்டு போய் அழகாக உட்காந்து அடுத்த வேலையை பார்க்கலாம். அதை பாட்டு எழுந்துரும் நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு கூட அதை கட் பண்ணி இந்த மாதிரி மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கேலரி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணினா நல்லா ஊறி இருக்குங்க. காலையில் எழுந்து செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு இட்லி பானையில் வச்சு ஒரு 1/2 hour வேக வைக்கும்போது உங்களுக்கு அந்த குழக்கொழுப்பு தன்மையே கிடைக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அவசரத்துக்கு நிறைய தண்ணியை ஊற்றி வச்சு குழக்குழ நாக்கிறதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாருங்கள் அவ்வளோதான் நான் முடிச்சிட்டேங்க. இதுக்கு மேலே அப்படியே இந்த கருவேப்பிலையே போட்டு படப்படணும். அவ்வளோதாங்க, இதுவும் சேர்த்து சாப்பிட சும்மா அருமையாக இருக்குங்க. இந்த எண்ணெய்லாம் வேஸ்ட் ஆச்சுன்னு நினைக்காதீங்க, அப்படியே விட்டிங்கன்னா ஃபில்டர் ஆகிடும். ஒரு வடிகட்டில் வடிகட்டி வத்தக்குழம்பு வச்சா அருமையாக இருக்கும். சேப்பாங்க காரக்குழம்பு, கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய், அதுக்கெல்லாம் இந்த எண்ணெயை மறுநாளே யூஸ் பண்ணிடலாம். பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு ருசித்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். என்ன ருசி போல கோழு கட்டைக்கு, ஓஹோ என்ன ருசி கருப்பட்டி சுப்பு மல்லி காப்பிக்கு, என்ன ருசி ஊரோரம் கொத்தப்பான கள்ளுக்கு, என்ன ருசி.